வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ ரெண்டு பேர்த்தோட மூஞ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா புஸ்ன்னு வீங்கி இருக்கும். ஆக்சுவலாக மணி வந்துட்டு காலங்காத்தால ஒரு 4 மணி ஆக்சுவல் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மணிக்கு வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த டே இன் மை லைஃப் வீடியோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒரு டே இன் மை லைஃப். எதுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபாஸ்டிங் மந்த். ஸோ ஃபாஸ்டிங் மந்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ ஃபாஸ்டிங்கோட அந்த வீடியோ பண்ணுங்க ப்ரோ, ரொட்டீன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா போய் சாப்பிடணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்துட்டு காலையில் எந்திரிக்கிறப்போ நம்ம நிக்கி குட்டியும் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சிரும். அது எதுக்கு எந்திரிக்கிறதுன்னு சத்தியமா தெரியாது, ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சிரும். நிக்கி ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு படி பல்ல விளக்குவோம்ல, அதனால பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோன்னே வந்துட்டு நம்ம பல்ல விளக்கி தான் ஆகணும். ஸோ பல்ல விளக்கிட்டு பம்மி வந்துட்டு இப்போ தோசை சுட போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் நாங்கள் தோசையும் ஒரு பரோட்டா இருக்கு, ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பரோட்டா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட போகிறோம். ஸோ பம்மி போய் தோசை சுடுவா, அதுக்குள்ளே வந்துட்டு நான் பல்ல விளக்குறேன், பல்ல விளக்குறதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் ஓகேவா. பம்மி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த மாவு தான். மாவு வந்து நம்ம தலை அரைச்ச மாவு, பல வருஷத்துக்கு அப்புறமா அரைச்சு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி கூட பழைய வீட்லயும் கூட நம்ம அரைச்சிருக்கோம், ஆனாலும் இவ்வளவு ஸ்மூத்தா நல்லா வரல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதால மம்மி ஒரு ட்ரிக் சொன்னாங்க, நான் ஒரு குக் ஆயிட்டேன்னு சொல்ல வரீங்க? நான் குக் இல்ல, எங்க அம்மா தான் குக். அதனால அதே மாதிரி போட்டதுனால சூப்பரா இருந்திருக்கு. இட்லி செஞ்சு பார்த்ததாலும் தெரியும் எப்படி பூ மாதிரி வருதா இல்ல இலை மாதிரி வருதா. முள்ளு மாதிரி வருது வந்துச்சப்பனோ? முள்ளு மாதிரி எல்லாம் வராது. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் நாங்கள் சாப்பிடுவோம். முதல்ல வந்துட்டு அந்த டேப்லெட்டை சாப்பிட்ருவோம். என்ன டேப்லெட் தான் கேட்குறீங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். சப்ளிமெண்ட் தான், மற்ற நோய் டேப்லெட்டில் அது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் காலங்காத்தால எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாற்றணும். இந்த விட்டமின் சியில் மேஜர் நியூட்ரன்ட் இருக்கு, நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக மாற்றுருக்கு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட விட்டமின் சி டேப்லெட் இருக்கு, எல்லாமே சிந்தட்டிக்கு. நம்மளோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா அது அப்சர்வ் பண்ணாது, மேபி சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஒசிவாவோட பிளான் பேஸ்டு பெட்டர் சி பிளஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் இருக்கு. மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸை விட இது 100% நேச்சுரல். சோ இதுதான் நான் சொன்ன அந்த டேப்லெட். இதை நம்ம சாப்பிடறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஹெல்தியான இம்யூன் சிஸ்டமே நமக்கு இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம விட்டமின் சி பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஸ்கின்ன க்ளோ பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதால இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒசிவாவோட இந்த விட்டமின் சி கேப்சூல் பாத்தீங்க அப்படினா 100% நேச்சுரல். இதுல பிளான்ட் பேஸ்டு இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க வித் ஜிங்க், ரோசிப், பயோ ஃபிளாவோனாய்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ்டு இம்யூனிட்டிக்காக, ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல பூஸ்ட் பண்ணும், நம்மளோட ஸ்கின் க்ளோவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஒசிவாவோட பிளான்ட் பெட்டர் சி பிளஸ் அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற மற்ற சப்ளிமெண்ட்டை விட சீக்கிரமாவே அப்சர்வ் பண்ணும். இதுல விட்டமின் சி மட்டும் இல்லாம ஜிங்கும் இருக்கிறதுனால அட்வான்ஸ்ட் இம்யூனிட்டியை அச்சீவ் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒசிவா பிளான்ட் பெட்டர் சி பிளஸ் டேப்லெட்டை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா 15 வயசுக்கு மேல இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலுமே சாப்பிடலாம். இதை எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக அப்சர்வ் ஆகும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை போடுறது நல்லது. ஸோ எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சது, உங்களுக்கும் வாங்கணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம தலை வந்துட்டு எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சாச்சு, சமைச்சு முடிக்கல சூடத்தி முடிச்சிட்டீங்க. ஓகே நம்ம சாப்பிட போகிறோம், ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ டேபிளில் வச்சுட்டா எல்லாமே இங்கே இருக்குது. தோசை, பரோட்டா, அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் குழம்பு இருக்குது. இதில் 2 தோசை அப்புறம் 1 பரோட்டா, இந்த 3 சாப்பிட்டுட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சாப்பிட்றது நான் காட்ட மாட்டேன், சாப்பிட்டதுக்கப்புறமா பேலன்ஸை ஷூட் பண்ணுறேன். நிக்கி என்ன பிடிக்குமோ இல்லையோ இந்த பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு, இதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்க மாட்டோம். எனக்கும் ஒரு சில வேலை இருக்குது, பம்மிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிச்சனில் அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிறது அந்த மாதிரிலாம் சில வேலை இருக்குது, அப்புறம் எனக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போய் எங்களோட வேலையை செய்ய போகிறோம். ஸோ மறுபடியும் நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம நிக்கி குட்டியும் திரும்பியும் பெட்ரூமுக்கு வந்துருச்சு. நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே அங்கே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம்
In this beautiful life. Oh no. அதுல எங்களோட பக்கு குட்டி தான் நிக்கி குட்டி. இது பூனை குட்டி இல்ல பக்கு குட்டி. இப்போ அடுத்த செகண்ட் நம்ம எந்திரச்சு போனா பின்னாடி வந்துருவா. குரு 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 குரு. ஐயோ அம்மா பேய். குரு 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 தங்கமணி 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 மூஞ்சி காட்டுங்க தங்கமணி. காட்ட மாட்டேன் போடா. தங்கமணி மூஞ்சி காட்டுங்க. மூஞ்சியை காட்டுங்க தங்கமணி பாத்துக்கோங்க தங்கமணி மூஞ்சி ஒன்றரை கண்ணி. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியே போக போகிறோம். வீட்டில் வந்துட்டு இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியே போயிட்டு வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வர போகிறோம். ஏன்னா இன்னும் 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்டவுன்லாம் போட போகிறாங்க. அதனால் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் கடை இருக்குமாமா. அதனால் வந்துட்டு நம்ம நேராக சீக்கிரமாக வெளியே போகிறோம். ஸோ போயிட்டு வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வர வாங்கணும். 10 நாள் வந்துட்டு இருக்காது. அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இல்லை நம்ம வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் வாங்கிட்டு நம்ம வர போகிறோம். ஓகேவா, முடிஞ்சால் வெளியே போயிட்டு அதையும் நான் ஷூட் பண்ணுறேன் போகலாம். அண்டு வெளியே போகிறப்போ நம்ம தலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீல்டு ஒன்று வாங்கியிருக்கு. இதோ இந்த ஷீல்டு, இந்த ஷீல்டு போட்டு தான் கூப்பிட்டு போக போகிறேன். ஷீல்டு அப்போ மாஸ்க் போடாதா? மாஸ்க் ஒத்த மாஸ்க் போட்டுக்கோ. பமி அண்டர் ஷீல்டு. ஐயே மாஸ்க் போட்டாலும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஷீல்டு போட்டு போனா உனக்கு உயிர் முக்கியமா இல்லையா? உயிர் தான் முக்கியம். அப்போ எடுத்து போடுறேன் ஷீல்டு. ஏய் இந்த குந்தானியை பிடிக்கிறதே ஒரு வேலையாக போயிட்டு இருக்கு இப்போ. ஆளும் மண்டையும் என்ன இமேஜ் எனக்கு தெரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது கேமராவில். ஏன்னா எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஷீல்டு போட்டிருக்கோம். ஸோ ஷீல்டு போட்டு வெளியே போக போகிறோம். ஷீல்டு போட்டுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகிறப்போ ஏதாவது வாங்க போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கை கொடுக்கும். ஓகேவா, கொரோனாவை பக்கத்தில் வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. இப்போ நம்ம தலை பார்த்தீங்க அப்படின்னா முலாம்பழம் எடுத்துகிட்ருக்கு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு போடு, உள்ள போடு. ஓகே அவ்வளோதானே. பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டு ரொம்ப வெச்சதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட தலை கேட்ட எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கொடுத்தாச்சு. மாஸ்க்குள்ளே பம்மியோட மூஞ்சி இருக்கு. அடுத்தது என்ன வேணும் உனக்கு? சானிடைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். இது கேட்டிருந்தீங்கல்ல ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் வேணுமா? சும்மா பேசினாலே நீ பேசினா கேட்காது. நீ மாஸ்க் வேறு போட்டுட்ருக்க. போய் வாங்குவோம் ஸ்நாக்ஸ். ஹலோ ஸ்நாக்ஸ், சும்மா உட்கார்றப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல? படம் பார்த்துட்டு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்க்குறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நம்ம சூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய நம்ம வாங்கியாச்சு. அச்சு முறுக்கு வேண்டாமா இப்போ உனக்கு? ஓகே, இந்த முறுக்கு வேணும். நான் இந்த முறுக்கு ஒரு 1/2 கிலோ. இது வேணுமா பாமி? ஆ, கொரோனா பர்ச்சேஸை முடிச்சு நம்ம நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே இருக்கு பாருங்க, இந்த கொரோனா பர்ச்சேஸ். ஒரு 10 நாளைக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதேமா ஒரு மாதத்துக்கு வருமா? ஆ வரும். இல்லை இல்லை, வெஜிடபிள்ஸ் ஒரு வாரத்துக்கு தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கிறப்பா. ஒரு வழியாக வந்துட்டு வாங்கியாச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி கொஞ்ச நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. ஸ்நாக்ஸ் வாங்கினா அப்புறம் இவன் வந்து தீனி பண்ணாரமாக மாறிடுவேன் கண்டிப்பாக. உங்கள் வீட்லேயும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நானும் சரி பம்மியும் சரி எதுவும் சாப்பிடல. இப்போ இன்றைக்கி மட்டும் கிடையாது, கடந்த 20 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போது அடுத்ததாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குது. சைபர் தமிழா சேனலுக்காக வந்துட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணணும். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு போய் ரெடியாகி அந்த வேலையும் போய் பார்க்கணும். சைபர் தமிழா ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். 2 கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது வந்து. ஒரு கேஜெட் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வச்சு நம்ம சுவேல் வ்ளாகர் சேனலுக்காக வாங்கணும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் காட்ட போகிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு ஒரு ஸ்மார்ட் கேஜெட். அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொத்த வீட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக மாற்ற முடியும். அது மாதிரி ஒரு கேஜெட் இங்கே கிடஞ்சி அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நானும் நம்ம தலையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது ஒரு கேஜெட் தான் நம்ம புதுசாக வாங்கினது. கூட்டு போனோம். இன்னைக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானும் பாமியும் கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேவா, இல்லை வண்டியில தான் போக போகிறோம், ஏன்னா காரில் போனால் பயங்கரமாக சிக்கி சீன் ஆயிரும்னு சொல்லி தெரியும். அந்த அளவுக்கு வெளியே டிராஃபிக் இருக்காமல் தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ வெளியே நாங்கள் ரெடி ஆகிறனால பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகிறனால நம்ம ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிமேல் ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரு கிளாத் மாஸ்க், நார்மலான ஒரு துணி மாஸ்க், 10 ரூபா 5 ரூபா மாஸ்க் கிடையாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு ஒரு மாஸ்க் வாங்கி போடுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான இந்த மாஸ்க், அதுக்கு பேர் என்ன, சர்ஜிக்கல் மாஸ்க் வந்துட்டு ஒன்று போடுங்க. ஸோ இந்த ரெண்டு மாஸ்க் போடுறப்போ 85% பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லையாமா. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு கழட்டி தூக்கி ரோட்லேயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ போட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வாங்க. ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் அங்கே உள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டேன். நான் பமியை கூட வந்துட்டு நம்ம நாளை கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பி நான் கூப்பிட்டு பேச போகிறேன், வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம தலையை கூப்பிட்டு வெளியே நிற்க வச்சாச்சு. காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பல விஷயங்களை யோசிச்சோம், ஆனா அதுல பல விஷயங்களை வந்துட்டு பண்ண முடியல, எதுவுமே காட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்குன்னு பாத்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் தமிழா வீடியோ ஷூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவையல் வளாகர்ல வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பார்த்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் ஷூட் பண்ண முடியல. ஸோ கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங்க நம்ம அது என்ன சொல்கிறது, நோம்பு திறக்கிற டைம்னு சொல்லுவாங்க, அது அந்த டைம் வந்துருச்சு. இப்போது பமிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், எதுவுமே வந்துட்டு நான் சாயந்தரமாக சமைக்க வேணாம். இந்த இஃப்தார் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ், மெயினாக நம்ம டான்ஜியார் ப்ரோ, இரஃபான் ப்ரோ இவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணி எங்களோட ஆசையை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்காகவே வந்துட்டு இன்றைக்கி ஒரு இஃப்தார் பாக்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இஃப்தார் பாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளில் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதை நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. எங்களுக்கும் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகேவா, தலை ஒரு பாய் வெறி டக்குன்னு கீழே தலை ஒரே சிரிப்பு தான். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் இது. ஆனால் லாஸ்ட் இயரு அவங்க எல்லாம் அந்த டான்ஜியர் அண்ணா எல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் லாக்டவுன்ங்கிறதுனால எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த டைம் கோயம்புத்தூர்ல கிடைக்கல. அப்போ இந்த தடவை சும்மா ஸ்விக்கியில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நேற்று பார்த்தா எதுவுமே வரல. ஸோ இன்னைக்கு சுவேல் மறுபடியும் சொன்னான், சர்ச் பண்ணி பாருங்க, பார்த்தா என்னோட லக்கு இருந்துச்சு, நம்ம வாங்கிட்டோம். இப்போ இந்த பொட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா, பிரித்து பார்க்க குட்டியாக தான் இருக்குது, பார்ப்போம். என்னது ஸ்டிக்கு, வாவ், குலாப் ஜாமுன் எனக்கு தான், அப்புறம் வந்துட்டு கேசரி இது உனக்கு தான், 8 பீஸ் அதுல போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல மோர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு புதினா சட்னி இருக்கு, அது என்னது, ப்ரவுனி, வாவ், அட கொய்யாலே கொய்யாலே, இது என்னன்னு பார்க்கலாமா, நேமா இது பிரியாணியா இருக்கும் நினைக்கிறேன். இது 1 by 1 னா இது, எனக்கு ஆசையா இருக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் சாலட் சரி ஓபன் பண்ணி வைப்போம். அடுத்தது எனக்கு இப்படி அன்பாக்ஸ் பண்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்துட்டு ஒரு பெரிய அன்பாக்ஸ் இருக்கல, கடைசி அன்பாக்ஸ் பண்ணி அப்கிரேடா எங்க வந்திருக்கீங்க பாத்தீங்கல, தயிர் ஏதோ சூடா இருக்கு, சில்லியா, குருமா. அடுத்தது என்ன, எனக்கு அவங்க எல்லாம் ஃபுட் ரிவ்யூல இப்படி ஓபன் பண்றத பாக்குறப்ப எனக்கு அப்படியே மம்மி வாய் ஊறிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா. சில்லி சீக்கிரமா டைம் ஆச்சு, என்ன தலை பண்றீங்க, ஓ அந்த விங்ஸ், விங்ஸ் இருக்கு. அடுத்தது அப்படியே பிச்சிட்டு ஃபுல்லா நல்லா அன்பாக்ஸ் பண்றீங்க அன்பாக்ஸர், தெரியல. அடுத்தது தான் பிரியாணி, கபாப் நல்லா போட்டுருந்தாங்க, அத கபாப், இந்த கபாப் தான் பிரியாணி, இதோ இது ஒரு பிரியாணி, அப்புறமா இது ரெண்டாவது பிரியாணி, மூணாவது பிரியாணி. ஸோ மூணு பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு, மூணுமே ஒரே பிரியாணி தான், மூணும் ஒரே பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பிரியாணி இது நான் சொல்றேன், பிரியாணி பிரியாணி பிரியாணி, இது சில்லி,
கிரேவி, தயிர், சாலட், விங்ஸ், போன்ஸ், அது கபாப், கபாப் அது சில்லி, இது ஹல்வா, பிரெட் ஹல்வா, குலாப் ஜாமுன், பிரவுனி, மோர்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஏதோ டிப் இது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி இருக்குது. நாங்கள் வந்துட்டு இப்போது நோம்பு திறக்க போகிறோம். ஸோ நோம்பு திறந்துட்டு பேலன்ஸ் வந்து ஷூட் பண்ணுறோமே, என்னால் முடியல. ஸோ டக்குன்னு போயிட்டு முடிச்சு விட்ருவோம். அப்போ நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும்ல. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போய் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சப்பனா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டன், நான் சொல்கிறேன் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ மறக்காம கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்ப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், சி யூ. பை. சாப்பாட்டுடன் பமி. பை.